ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேக் மெடியூட். கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 5G டெக்னாலஜி பத்தி தான் நாம இந்த வீடியோல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதுவும் இல்லாம இந்த வீடியோல நம்ம நிறைய திங்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க, கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கறது வந்து நாம வீடியோக்குள்ள பாக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோல நாம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 5G டெக்னாலஜி வந்தனாலதான் இங்க கொரோனா வைரஸ் வந்துச்சு, நம்மளோட இம்யூனிட்டி எல்லாமே வந்து இதனாலதான் ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இறந்துட்டு போகுது, நிறைய பறவைங்களாம் நீங்க காக்கங்களாம் நிறைய இடத்துல வந்து இறந்து கிடக்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது இந்த 5G டெக்னாலஜி இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சினால நமக்கு டியூமர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கரண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்து நீங்க கண்டிப்பா இன்டர்நெட்ல கேட்டிருப்பீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த 5G வந்தனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படி இப்படின்லாம். இதை பத்தி எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண, அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கைஸ், இப்ப நம்ம 5G பாக்குறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே இல்ல, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? 1980s இருந்தே பாத்தீங்க அப்படின்னாலே அப்ப இருந்தே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்தே இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து இவங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் இவங்க இவங்களோட டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. 2001ல, 2006ல, அப்புறம் 2011, 2018, அதுக்கப்புறம் இப்ப 2021. இதை 2021 சொல்லலாம். என்ன பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து ஆல்ரெடி 5th ஜென்ரேஷனுக்கான நிறைய லீக்ஸ் வந்து நம்ம பாத்துட்டே இருக்கிறோம் இன்டர்நெட்ல. ஓகேவா? இவங்க மொபைல் டெக்னாலஜி வந்து இவங்க அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஆனா இவங்க தர ரிப்போர்ட் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மொபைல் டெக்னாலஜினால எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல, ஹியூமனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, யாருமே எந்த ஒரு அழிவும் வராது, எந்த ஒரு டிசீசஸும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா நீங்க இன்டர்நெட்ல வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், நான் அயோனைசிங், அதுக்கப்புறம் அயோனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே இல்ல, உங்களுக்கு சர்ச் பண்ணிட்டு நீங்க இமேஜ் செக்ஷன்ல போய் பாருங்க. அவங்க உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இமேஜஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த இமேஜஸ்ல வந்து நீங்க நல்ல கிளியர் அண்ட் கட்டா பாக்கலாம். இப்ப இவங்க வந்து மொபைல் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் என்ன, அது உண்மையிலுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடியதா அப்படிங்கறத நீங்க அந்த இமேஜ் மூலமா நீங்க டிஃபைன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து கிளியரான இமேஜ் கிடைக்கல அப்படின்னா, அயோனைசிங், நான் அயோனைசிங், 5G ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 5G பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு நீங்க இமேஜ் செக்ஷன்ல போய் பாருங்க. ஓகேவா? அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா வந்து உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் ஷோ பண்ணும். ஓகேவா? அது மூலமா என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து இந்த பூரா வீடியோ நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்ல, அந்த ஒரு இமேஜ் பாத்தீங்க அப்படின்னாலே இல்ல உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சும். ஓகே, 5G டெக்னாலஜி வந்து உண்மையுமே நமக்கு ரிஸ்கா இல்ல ரிஸ்க் இல்லையா அப்படின்னு. ஓகேவா? ஏன்னா இன்னொரு கொஞ்ச நாள் போட்டு இன்னொரு 6 மந்த் இல்ல 1 இயர் போனதுக்கு அப்புறம் இல்ல கண்டிப்பா இந்த 5G டெக்னாலஜி பத்தி ரொம்ப நம்ம பேச ஆரம்பிப்போம். ஓகேவா? ஏன்னா நிறைய நியூஸ் எல்லாம் வரும், நிறைய ISP எல்லாம் வந்து அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல என்னன்னா ஃபேஸ்புக் இல்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் இல்ல ஸ்டேட்டஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி 5G டெக்னாலஜி வந்தனால இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இந்த டிசீஸ் வருது, அந்த டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை நீங்களும் பிளைண்டா கண்டிப்பா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் வரும். ஓகேவா? இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு. ஓகேவா? ஏன்னா நமக்கிட்ட வந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல இந்த 5G டெக்னாலஜி வந்து கண்டிப்பா இது ஹியூமனுக்கு வந்து ப்ராப்ளத்தை உருவாக்கக்கூடியது அப்படின்னு. ஏன்னா இது வந்து ரெண்டு டைப்பா வந்து நிறைய பேர் வந்து இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா கார்பரேட், ஓகேவா, ஐடி செக்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சில ஃபண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுது, ஏதோ ஒரு லீகலாவோ இல்லீகலாவோ. இது வந்து என்னன்னா ஒரு ரூமர், ஒரு கான்ட்ரவர்சி. ஓகேவா? நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, இப்படி வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஐடி கார்பரேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஃபண்ட வந்து டைரக்டாவோ இன்டெரக்டாவோ தந்துட்டு இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்க்கு ஏதோ ஒரு பேக்கன்ல இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது அந்த கவர்மெண்ட் என்ன யூஸ்வலா பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கு ரிலேட்டடா அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது யூஸ்வலா நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு ப்ரூஃப் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா தெரியாது, ப்ரூஃப் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனா நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த பிரைவேட் கம்பெனிஸும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. இது இந்த 4G இருக்கும், இல்ல 5G இருக்கும், இல்ல ஃபியூச்சர்ல வரக்கூடிய அதர் டெக்னாலஜி பேஸ்ட் எந்த ஒரு திங்கா இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க ரிசர்ச் பண்றதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5G ரேடியேஷன்ஸ் வந்து 5G ஃப்ரீக்வன்சி வந்து என்னன்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே தராது அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றாங்க. அதே மாதிரி சில பப்ளிக்ஸும் கவர்மெண்ட் கூட சேர்ந்து வந்து கொஞ்சம் கொலாபரேட் பண்ணி அவங்க ஃபண்டிங் மூலமா அவங்க ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த 5G டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னா நிறைய டிசீசஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, அதனால கண்டிப்பா வந்து இது நமக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இதுல நாம யார நம்புறது? கண்டிப்பா நம்மளே இப்ப கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும். இப்ப நம்ம யார நம்புறது? ஏன்னா கவர்மெண்டே ரெண்டு ரிப்போர்ட்டும் தருது, இல்ல கவர்மெண்டே ரெண்டு கவர்மெண்ட் எந்த பக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரியல, நம்ம எதை நம்புறதுன்னு நமக்கு தெரியல. ஓகேவா? நான் இதனாலதான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், அந்த இமேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே இல்ல, நான் அயோனைசிங் அயோனைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் அயோனைசிங் இருக்கு பாத்தீங்களா, அது அது எல்லாமே வந்து நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது ஹியூமன் பாடியை. ஓகேவா? அதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருக்கிறனால இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இதை வந்து இப்படிதான் கிளைம் பண்றாங்க. ஓகேவா? அந்த நான் அயோனைசிங் ரேடியேஷன் என்ன, நம்ம டிவி சிக்னலா இருக்கட்டும், ரேடியோ சிக்னலா இருக்கட்டும், வைஃபை சிக்னலா இருக்கட்டும், மைக்ரோவேவ், மொபைல் மொபைல் சிக்னலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே இதே நீங்க அயோனைசிங்ல போனீங்க அப்படின்னா எக்ஸ்ரேவா இருக்கட்டும், இல்ல காமாரேவா இருக்கட்டும், இல்ல சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ரிலேட்டட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இல்ல, நீங்க அடிக்கடி உங்க பாடியில எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னால உங்களோட செல்ஸ் எல்லாமே வந்து டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சோம். ஓகே? உங்க டிஷ்யூஸ் எல்லாம் பிரேக் ஆக கூடாது, அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா இல்ல உங்களுக்கு வந்து புது புதுசா வேற ஏதாவது வித்தியாசமான டிசீசஸ் வந்து வரது வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனாலதான் சொல்றாங்க இந்த அயோனைசிங் ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்க கூடாது. எப்பயாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக எடுக்கிறீங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நீங்க ஒரு ரிஸ்க்ல போய் விடுவீங்க. ஓகேவா? அதனாலதான் இந்த இமேஜ் வந்து நான் உங்களை பார்க்க சொன்னேன். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இல்ல, நீங்க 5G டெக்னாலஜி வந்து எந்த ரேஞ்ச்ல வருது அப்படிங்கறது வந்து நீங்க இதுல பாக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா 4G டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி பேண்ட் எவ்வளவு அரௌண்ட் நான் சொல்றேன். ஓகேவா? நான் 700 MHz இருந்து 2500 MHz வரைக்கும் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் இருந்துச்சு. இப்ப இதுல இருந்து நீங்க இப்ப 5G டெக்னாலஜிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா வந்து ரெண்டு ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருக்கு. ஓகேவா? ரெண்டு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வந்து 1 and 2 அப்படின்னு இருக்குது. அதுல வந்து ஒன்னு வந்து 6 GHz வரைக்கும், இன்னொன்று வந்து அபோவ் 6 GHz வரைக்கும் இருக்கு. இதை யூஸ்வலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 2 வந்து இது அரௌண்ட் 52.5 52.6 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது வரும். ஓகேவா? கிகாஹெர்ட்ஸ்ல சொல்றேன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கிகாஹெர்ட்ஸ் பேஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்பீட் வந்து இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? இது மூலமா வந்து நீங்க எந்த ஒரு HD மூவிஸா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல வந்து, ஓகேவா, ரொம்ப கொஞ்ச நேரத்துல வந்து நீங்க அந்த மூவிஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகே? அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஸ்பீட் நல்ல ஸ்பீட் தரும். ஓகேவா? இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுல யார்கிட்டயாவது வந்து டியூவல் பேண்ட் ரவுட்டர்ஸ் இருக்கா, ரவுட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஏன்னா டியூவல் பேண்ட் ரவுட்டர்ல வந்து அது எதுக்கு டியூவல் பேண்ட் சொல்றாங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பேண்ட் இருக்கு. ஒன்னு வந்து 2.4 GHz உள்ளது, இன்னொன்னு வந்து 5 GHz உள்ளது. 2.4 GHz இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 4G டெக்னாலஜி. நிறைய டவர்ஸ் வந்து அவங்க வைக்க வேண்டியதா இருக்கும், நிறைய ஆண்டனா மாதிரி, நிறைய ரேடியோ ஆண்டனாஸ் மாதிரி அவங்க நிறைய இடத்துல வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். மில்லிமீட்டர் வேவ் பேண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 30 GHz இருந்து அதோட ஸ்பீடே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து எந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட் வந்து அலாட் பண்ணிருக்காங்கன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. ஓகேவா? கண்டிப்பா ஒவ்வொரு ISP-க்குமே வந்து தனித்தனி ஃப்ரீக்வன்சி பேண்ட் அவங்க தருவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட்குள்ளதான் வந்து இவங்க இவங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து இவங்களோட சர்வீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். யூஸ்வலா இந்த 5G டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது 30 GHz இருந்து 300 GHz இதுக்கு நடுவுலதான் வந்து இதோட ஸ்பீடோட ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். இது வந்து எந்த ரேஞ்சில் வருது நீங்க இந்த இமேஜை பார்த்தே கண்டுபிடிக்கலாம். இது எப்படி டேஞ்சரான இடத்துல வருதா, இல்ல இது லோ ஃப்ரீக்வன்சி அதனால ஹியூமன் பாடிஸ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் வருதா அப்படிங்கறத நீங்க இந்த இமேஜை பார்த்து நீங்களே டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இதுல என்னோட கருத்து எதுவுமே வைக்க விரும்பல. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து உண்மையிலுமே ப்ராப்ளம் இல்லை, இல்ல ப்ராப்ளம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால இதை உண்மையிலே சொல்லவே முடியாது. எதனால அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. ஏன்னா ஒருத்தன் வந்து ப்ராப்ளம் இல்லைங்கிறான், இன்னொருத்தன் வந்து ப்ராப்ளம் தருதுங்கிறான். அப்படிங்கிற போது அதை உட்காந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் நம்மகிட்ட இல்ல, நம்மகிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்ல. ஓகேவா? இவங்க தர ரிப்போர்ட்டை தான் வந்து நம்ம ரீட் பண்ணி அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற போது நம்ம யாரை நம்புறது? நம்பறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலா அவங்க எல்லாருக்குமே நான் இதை சொல்றேன், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நம்பர் கேம்ஸ் விளையாடுறாங்க. ஓகேவா? நம்பர் கேம்ஸ் அப்படின்னா வந்து ஆக்சுவலா நீங்க பிகினிங் ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்திருந்தீங்க அப்படின்னா இல்ல 8 MP கேமரா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் 16 MP மாறிச்சு, 20 MP மாறிச்சு, அதுக்கப்புறம் அது அப்படியே அப்படியே வளர்ந்து வந்து 48, அதுக்கப்புறம் இப்போ 108 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேமராவோட சைஸ் இல்ல, அது அப்படியே எல்லாருமே நம்பர் கேம்ல
இமேஜ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சொல்ல போனா அப்படின்னா இமேஜ்க்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியல. ஆனா கேமராவோட மெகா பிக்சல் மட்டும் அந்த அளவுக்கு அதிகப்படுத்திடுறாங்க. எதுக்கு மார்க்கெட்ல நாங்களும் 48 மெகா பிக்சலுக்குள்ள கேமரா ரிலீஸ் பண்ணிருக்கோம், நாங்களும் 108 மெகா பிக்சலுக்குள்ள கேமரா ரிலீஸ் மொபைல் போன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த நம்பரிங்க போக்கஸ் பண்ணி தான் வந்து இப்ப இந்த மொபைல் டெக்னாலஜியா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும் எல்லாமே இப்ப நம்பரிங்க பேஸ் பண்ணி தான் வந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த மொபைல் டெக்னாலஜி இந்த மொபைல் ISPs இருக்கட்டும் எல்லாருமே யாரா இருந்தாலும் இல்ல இப்ப இவங்களும் வந்து நம்பர் கேம்ல தான் எப்படி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுலயே எல்லாமே வந்து இப்ப இல்ல ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அடுத்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பத்தி நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நம்பரிங்ல தான் ஃபோக்கஸ் எடுத்துறாங்களே தவிர்த்து நாம ஒரு சர்வீஸ் தரோம் அப்படின்னா அதை நாம ஏன் பெட்டரா தரக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீ தரது கம்மியான சர்வீஸாவே இருக்கட்டும்ப்பா, நீ 4G சர்வீஸே தர ஓகேவா. 4G ஃப்ரீக்வன்சி பேண்ட் வந்து எவ்வளவுன்னு சொன்னேன், 700 2500 வரைக்கும் மெகாவாட்ஸ் உள்ளது அப்படின்னா அதுல நீ எங்களுக்கு என்ன ஸ்பீடு தரேன் அப்படின்னோ அந்த ஸ்பீடே நீ இன்னும் எங்களுக்கு முழுசா தரல புரியுதா. எங்களுக்கு வந்து 100 MBPS குள்ள நீ எங்களுக்கு ஸ்பீடு தர அப்படின்னா நாங்க எங்க லைஃப்ல இன்னும் அந்த 100 MBPS குள்ள ஸ்பீட் வந்து இன்னும் நாங்க யூஸே பண்ணல. அந்த 100 MBPS நீ வந்து எங்களுக்கு பெட்டரா தரது நீ ட்ரை பண்ணலாமே, இதுக்கு நீ 5G நீ போகணும். 100 MBPS நீ எங்களுக்கு தர அப்படின்னாலே அதுலயே வந்து எங்களுக்கு தேவையான சர்ஃபிங் தேவையான டவுன்லோடிங் எல்லாமே வெல்லன் குட்டா ஆயிரும் ஓகேவா. இப்ப நீ 5G கொண்டுட்டு வர அப்படின்னா 5G எப்படி நீ ஃப்ரீயா தந்துருவியா எங்களுக்கு? 5G கண்டிப்பா நீ எங்களுக்கு ஃப்ரீயா தர மாட்டேன். ஏன்னா 5G வந்து அத்தனை டிவைசஸ் வைக்கணும் நியர்பை எல்லாம். ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், 5G அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடு கிடைக்கும் எப்ப கிடைக்கும், நீங்க அந்த நெட்ஒர்க் டவருக்கு பக்கத்துல இருக்கும் போது ஓகேவா. அப்படிங்கிற போது நீ அத்தனை டவரை வைக்கிறதுக்கு கண்டிப்பா உனக்கு வந்து ஃபண்டிங் தேவைப்படும். அந்த ஃபண்ட் தேவைப்படுறதுக்காக கண்டிப்பா நீங்க எங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கல, நீ என்ன எங்கிட்ட இருந்து கம்மி அமௌண்ட் வாங்க போற. ஏன்னா 5G அப்படிங்கிற போது நார்மலா 4G வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 5G வந்து கண்டிப்பா நீ டபுளா வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் வரும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நீ ஆண்டனாஸ் வைக்கிற அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து அதோட மெயின்டெனன்ஸ்க்கு அதோட டெக்னீஷியனுக்கு எல்லாருமே வந்து நீ ஃப்ரீயா மேனேஜ் பண்ண மாட்டேன், எங்க கிட்ட இருந்து காசு வாங்கி தான் மேனேஜ் பண்ணுவேன். அவ்வளவு டேட்டா வந்து நாங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்க அதுக்கு பே பண்ணி ஆகும். அது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கம்மியான விலையா இருக்காது, அதிகமான விலையா தான் இருக்கும். ஆனா நாம இப்பவே என்ன பண்றோம், இப்ப வாங்குற மொபைல் எல்லாம் 5G மொபைலா தான் வாங்கணும், ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து 5G நம்மளால யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் வாங்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்பவே 5G நீங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா 5G வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீயா கிடைக்காது ஓகேவா. கண்டிப்பா உங்களுக்கு யாருமே ஃப்ரீயா தர மாட்டாங்க. அது கண்டிப்பா ஒரு இப்ப நீங்க 4G பே பண்றதோட கொஞ்சம் நாச்சு அதிகமா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா 4G 5G வித்தியாசமே இல்ல ஓகேவா. அதனால அவன் கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா தான் உங்ககிட்ட பிளான்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வாங்கணும். இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க நம்பர் கேம் விளையாடாம தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு என்ன ஸ்பீடு தரேன்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு வந்து கேரண்டி தந்திருக்கீங்களோ 4G எவ்வளவு ஸ்பீடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை பேஸ் பண்ணி எங்களுக்கு சொன்னீங்களோ அந்த ஸ்பீடை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தாங்க ஓகேவா. அந்த ஸ்பீடே எங்களுக்கு இன்னும் வரைக்கும் வரல, ஆனா நீங்க அடுத்தடுத்த டெக்னாலஜி ரிலீஸ் பண்றதுக்கு போறீங்க புரியுதா. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 5G டெக்னாலஜி நல்லதாவே இருக்கட்டும் இல்ல கெட்டதாவே இருக்கட்டும் இதனால நாம வந்து இதுல கருத்து வைக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது ஓகேவா. நாம என்ன சொன்னாலுமே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கேட்க போறது கிடையாது. ஆல்ரெடி வந்து ஆக்ஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் போற மாதிரி தான் கேள்விப்பட்டு இருக்கோம் ஓகேவா. யூஎஸ்ல எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க, நிறைய ISPs எல்லாம் வந்து எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க, அதுக்கெல்லாம் வந்து ஃபண்டிங் எல்லாம் ஆல்ரெடி ப்ரோசஸ்ல இருக்கு அப்படின்னா நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால இப்ப நம்ம இதை பத்தி பேசி எந்த ஒரு பிரோஜனமே இல்லை ஓகேவா. என்ன நடக்குதோ அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம சைட்ல இருந்து நாம இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் யோசிங்க ஓகேவா. ஆக்சுவலா வந்து இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்தது காரணமும் இதுதான் ஓகேவா. நீங்க மொபைல் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க 6G கொண்டுட்டுவாங்க இல்ல 10G கூட கொண்டுட்டுவாங்க எங்களுக்கு அவ்வளவு இல்ல, என்ன கொண்டுட்டு வரீங்களோ நாங்க ஏத்துக்கணும், வேற வழி இல்ல எங்களுக்கு ஓகேவா. அது சரியா இருந்தாலும் இல்ல அது எங்களுக்கு அஃபெக்ட் தராதா இருந்தாலும் அஃபெக்ட் தராதா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல ஓகே, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நம்ம சைட்ல இருந்து ஓரளவுக்கு நாம அதுல கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேவா. என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட பர்சனல் சஜஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே. நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க மொபைல் வந்து யூஸ் பண்ணுங்க. மொபைல் வந்து டைரக்டா காதுக்கு பக்கத்துல வச்சு ரொம்ப நேரம் நீங்க பேசாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ப்ளூடூத் ஹெட்போனா இருந்தா வாங்கிக்கோங்க, அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஒயர்டு ஹெட்போனா இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிக்கோங்க ஓகே. இந்த ரெண்டு மட்டும் நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க, மோஸ்ட்லி வந்து இயர்பட் வந்து அவாய்ட் பண்ணுங்க என்னோட சஜஷன் ஓகேவா. ஏன்னா நான் வந்து ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டிகல் படிச்சேன், அந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இயர்பட் யூஸ் பண்றதுனால காதுல வந்து டியூமர் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனாலும் வந்து அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அக்செப்டபுளா இருந்துச்சு, அதனாலதான் நான் சொன்னேன் ஓகேவா. அந்த காதுல வந்து நம்ம அந்த இயர்பட் வைக்கிற போது அந்த சார்ஜிங் போட்டுருக்கு பாத்தீங்களா, சார்ஜிங்ல ஒரு காப்பர்ல ஒரு சின்ன பின்னாடி இருக்கும், அது என்னன்னா நம்ம இயர்ல படப்பட அந்த இடம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இயர்பட் வந்து ரொம்ப சின்னதா இருக்குது இல்ல, அது வந்து ப்ளூடூத் ரேடியேஷன்ஸ் வந்து ப்ளூடூத் வந்து கம்மி சிக்னல் தான் வந்து பாஸ் பண்ணுது, இருந்தாலும் வந்து அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க ஓகேவா. அது நம்மளோட மொபைலோட கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவோம், அது டைரக்டா காதுகிட்டே இருக்குது கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு.
ஓகேவா. அதனாலதான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒயர்டு ஹெட்போனை யூஸ் பண்ணுங்க. இதை வந்து நியூஸ்லயும் சொல்லியிருக்காங்க ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு ஒயர்டு ஹெட்போன் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லாமன்னா ப்ளூடூத் ஹெட்போன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குற போது இல்ல, தயவு செஞ்சு உங்களோட போனை வந்து உங்களோட தலைக்கு அடியில இல்ல காதுக்கு பக்கத்துல வச்சுட்டு தயவு செஞ்சு படுத்து தூங்காதீங்க. ஏன்னா வேர்வை வந்துச்சோ இல்ல வேற ஏதாவது அதர் இஷ்யூஸ் ஏதாவது காரணத்தினால அது கண்டிப்பா பிளாஸ்ட் ஆகலாம், இல்ல அதுல இருக்கிற ரேடியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களோட பிரெயின் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ நீங்க டிராவல் பண்ணும்போது தயவு செஞ்சு போன் பேசாதீங்க. இல்ல போன் பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க ஹெட்போனை யூஸ் பண்ணுங்க, ஒயர்டு ஹெட்போனோ இல்ல ப்ளூடூத்தோ இதை யூஸ் பண்ணுங்க, டைரக்டா காதுல வச்சு பேசாதீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களோட மொபைல் சிக்னல் பாத்தீங்களா, அது வந்து ஒரு நெட்ஒர்க்ல இருந்து இன்னொரு நெட்ஒர்க் வந்து அடிக்கடி அது சேஞ்ச் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஓகேவா, என்ன காரணத்தினால, ஏன்னா நீங்க மூவ் ஆகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இப்ப இருக்க சிக்னல்ல நெட்ஒர்க்ல ஆண்டனா பக்கத்துல ஓகேவா, அந்த நெட்ஒர்க் ஆண்டனா பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். நீங்க மூவாக அதை விட்டு கொஞ்சம் தூரம் போக போக உங்களோட நெட்ஒர்க்கோட ரேஞ்ச் வந்து அப்படியே கம்மி ஆயிரும் ஓகேவா. அது வந்து அடுத்தது வேற எந்த இடத்துல பெட்டரான நெட்ஒர்க் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் ஓகேவா. அது சர்ச் பண்றதுக்கான எமிட் பண்ணக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு, அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா. ஏன்னா நம்மளோட மொபைல்ல நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா என்ன அப்படின்னு தெரியாது, உங்க மொபைல்ல பேட்டரி வந்து எப்ப தெரியுமா அதிகமா ட்ரெயின் ஆகும், உங்க மொபைல்ல சிக்னல் இல்லாத போதுதான் வந்து அது அதிகமா ட்ரெயின் ஆகும். நீங்க மொபைல்ல நார்மலா யூஸ் பண்ணும்போது கூட அது அதிகமா ட்ரெயின் ஆகாது. நீங்க உங்களோட மொபைல்ல நெட்ஒர்க் இல்லாம இல்லாத சிச்சுவேஷன்ல ஒரு இடத்துல நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலதான் உங்க போன் வந்து ஹீட் ஆகுறதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, உங்க போனோட பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆகுறதையும் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளோட மொபைல் டெக்னாலஜி அப்படிதான் மேக் பண்ணிருக்காங்க, உங்களோட டிவைஸ்க்கு வந்து நெட்ஒர்க் இல்ல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நியர்பை நெட்ஒர்க்க சும்மா செக் பண்ணிட்டே இருக்கும், அது வந்து நிறைய பேட்டரிஸ் வந்து அது யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து ரிக்ரஸா எந்த இடத்துல பெட்டரான நெட்ஒர்க் கிடைக்குது அப்படிங்கறத ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக அது ரொம்ப ட்ரை பண்ணும். அந்த டைம்ல தான் பேட்டரிஸ் அதிகமா ட்ரெயின் ஆகும், அந்த டைம்ல தான் அந்த பர்டிகுலர் மொபைல் டிவைஸ் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா. நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க மொபைல் போன காதில் வச்சு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னால இல்ல, நெட்ஒர்க்கை ஸ்விட்ச் ஆகிற போது கண்டிப்பா உங்களோட மொபைல் வந்து அதிகமான ரேடியேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும், அது உங்களோட பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் ஓகேவா, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. மோஸ்ட்லி இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், ஏன்னா வேற ஒன்றும் நாங்கள் வந்து மொபைல் டிவைஸ்ல வேற ஒன்றும் அதிகமாக பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க நைட்ல யூஸ் பண்ணும்போது ரீடிங் மோட்ல போட்டு நீங்க உங்களோட மொபைல யூஸ் பண்ணுங்க. இதுக்கு ஏன்னா அந்த ப்ளூ லைட் வந்து கண்டிப்பா உங்களோட கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா. அதனால தான் வந்துட்டு அந்த ப்ளூ லைட் ஆஃப் பண்றதுக்காகவே இவங்க வந்து ரீடிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க. அந்த ரீடிங் மோட்ல ஸ்பெஷலா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களோட மொபைல்ல ப்ளூ லைட்டை வந்து அது டிம் ஆகிக்கும் ஓகேவா. ப்ளூ லைட் வந்து உங்களோட கண்ணை அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா நம்மளோட கண்ணை அஃபெக்ட் பண்றதே அந்த ப்ளூ லைட் தான், மற்றபடி எந்த ஒரு கலருமே வந்து நம்மளோட கண்ணை அஃபெக்ட் பண்ணாது. அந்த ப்ளூ லைட்டை டிம் ஆகிறதுக்காக தான் வந்து இவங்க ரீடிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்துருக்காங்க. அந்த ரீடிங் மோட போட்டுக்கிட்டு இல்ல நைட் மோட போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு உங்களோட போனை நைட் டைம்ல யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்ல அப்படின்னா லைட் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து சில ப்ரிகாஷன்ஸ் ஓகேவா, நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறதுக்கு, மொபைல் டெக்னாலஜில இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஓகேவா. ஆக்சுவலா நான் இது இந்த வீடியோ பண்றதுக்கான மோட்டிவ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இன்கேஸ் யாராவது வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி 5G டெக்னாலஜி வந்துட்டனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க, ஏன்னா நம்மகிட்ட அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல ஓகேவா. ஏன்னா ஒரு டெக்னாலஜி வந்து இப்ப ரிலீஸ் ஆச்சு அப்படின்னால அந்த டெக்னாலஜி வந்து உண்மையிலுமே நமக்கு ப்ராப்ளம் உருவாக்குதா உருவாக்கலையா அப்படிங்கறது வந்து நமக்கு ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைம் பீரியட் தந்தாங்க அப்படின்னா தான் இல்ல அது உண்மையிலுமே ப்ராப்ளமா இல்ல ப்ராப்ளம் இல்லையா நமக்கு தெரியும். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப 4G ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு 5 to 10 years நாச்சு நமக்கு டைம் தரணும் அதை நம்ம பூரா அடாப்ட் பண்றதுக்கு ஓகேவா. அப்பதான் நமக்கு தெரியும் இல்ல இந்த 4G டெக்னாலஜி வந்தனாலதான் இதோட ரேடியோ ஃப்ரீக்வன்சினாலதான் நமக்கு இந்த மாதிரி டிசீசஸ் வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேவா. 4G வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு 5G ரிலீஸ் ஆகுது, இதுல என்ன நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும் 4G வந்து எந்த அளவுக்கு நம்ம அஃபெக்ட் பண்ணதே நம்மளால எந்த ஒரு கெஸும் பண்ண முடியல. இந்த டைம்ல 4G ரிலீஸ் ஆன 2 to 3 years வந்து இப்ப 5G பத்தி ரிலீஸ் ஆகிற ப்ரோக்ரஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் எல்லாம் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது நம்மளால இதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது இது ரிஸ்கியா ரிஸ்க் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு தெரிஞ்ச பேஸ்ல வந்து நமக்கு கிடைக்கிற இன்டர்நெட்ல கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஓரளவுக்கு வந்து ரிஸ்கியான திங் தான் ஓகேவா. ஆனா இது உண்மையிலுமே ஹியூமன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரிஸ்க், நம்மள சாகடிக்கக்கூடிய அளவுக்கு ரிஸ்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்ல, ப்ரூஃப் இல்லாத ஒரு இதை வந்து எப்பவுமே நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு அதை பிலீவும் பண்ணுவாங்க ஓகேவா. இல்ல நம்ம அண்ணன் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டா இருக்கும் இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும் எல்லாருமே அதை பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாத ஒரு திங்க வந்து எப்பவுமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பேம் மெசேஜஸ் வந்துச்சு இல்ல வேற ஏதாவது வீடியோஸ் வந்துச்சு இதை பிலீவ் பண்ணுங்க, கொரோனால அப்படி இருந்துட்டாங்க இப்படி இருந்துட்டாங்க இவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க.
ஓகேவா? இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் ஃபுல்லா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்காக எத்திக்கல் ஹேக்கிங்கான கோர்ஸ் மேக் பண்ணிருக்கேன், ஓகேவா? அந்த கோர்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன். தயவு செஞ்சு போய் அந்த வீடியோ பாருங்க, அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ் வந்து வாங்குங்க, ஓகேவா? நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.